பூந்தமல்லி அருகே உள்ள வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவரும் பட்டியலணி மாநில பொருளாளருமான பிபிஜி சங்கர் வெடிகுண்டு வீசிக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரதிய ஜனதா பட்டியலணி மாநில பொருளாளர் பிபிஜி சங்கர் படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரோ சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற திறனில்லாமல் நம்பர் 1 முதல்வர் என்று 400 நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கிறோம் என தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பிஜப்பூர் தொகுதி பாஜக எம்எல்ஏ பசனகுடா பட்டேல், இவர் தேர்தல் எந்தல் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தியை கடுமையாக விமர்சித்தார். இது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ பசனகுடா கூறுகையில், ஒட்டுமொத்த உலகமும் பிரதமர் மோடியை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒரு காலத்தில் பிரதமர் மோடிக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்தது, பின்னர் சிவப்பு கம்பளம் விரித்து பிரதமர் மோடியை வரவேற்கின்றனர். இப்போது காங்கிரசால் பிரதமர் மோடியை கோப்ரா பாம்புடன் ஒப்பிடுகின்றனர். பிரதமர் மோடி விஷத்தை கக்குகிறார் என்று கூறுகின்றனர். சோனியா காந்தி விஷம் நிறைந்த பெண்ணா? சீனா பாகிஸ்தானுக்கு ஏஜென்டாக இருந்து சோனியா காந்தி அவர்களுக்காக வேலை செய்கிறார் என்றார். சோனியா காந்தியை விஷம் நிறைந்த பெண் என விமர்சித்த பாஜக எம்எல்ஏவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பாஜக எம்எல்ஏவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட முக்கிய திட்டங்களில் ஒன்றாக சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனை உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் திறப்பு விழாவுக்கு தயாராகி வருகிறது. திமுகவின் மறைந்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நினைவாக அவர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் கலைஞர் கோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் முக்கிய திட்டங்களாக பார்க்கப்படும் இவற்றுக்கு ஜனாதிபதியை அழைத்து திறப்பு விழாவை நடத்த அரசு திட்டமிட்டிருந்தது. இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டார். தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்றடைந்தார். டெல்லி விமான நிலையத்தில் திமுக எம்பிகள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து டெல்லியில் ஜனாதிபதியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது கிண்டியில் அமையவுள்ள கலைஞர் 100 பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்தார். 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 12 பொதுத் தேர்வுகள் கடந்த 3 10 பொதுத் தேர்வுகள் கடந்த 30 நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு இறுதித் தேர்வுகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இன்று முதல் 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கோடைக்கால விடுமுறை முடிந்து ஜூன் 1 6 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் 1 முதல் 5 வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 5 பள்ளிகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளார். அதிமுகவை பாஜக நிர்வாகிகள் விமர்சிப்பதற்கு அண்ணாமலை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு வசீகரமும் சரியான தலைமையும் தற்போது இல்லை என்று பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் பேசியிருந்தார். மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான அதிமுகவினர் சந்திப்பை பாஜக நிர்வாகிகள் அதிமுகவை விமர்சித்தனர். இதனிடையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவை பாஜக நிர்வாகிகள் விமர்சிப்பது சரியல்ல, விமர்சிக்கும் பாஜக நிர்வாகிகளை அண்ணாமலை கண்டிக்க வேண்டும், அதிமுகவை பாஜக நிர்வாகிகள் விமர்சிப்பதற்கு அண்ணாமலை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதிமுகவுக்கு எதிராக பாஜக வினையாற்றினால் நாங்கள் எதிர்வினையாற்ற தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை கூறியதாவது, தமிழ் தாய் மெட்டு சரியில்லாமல் அதை அவமதிப்பது போல் இருந்ததால் அதை நிறுத்தினோம். எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். ஓ பன்னீர்செல்வம் இணைவாரா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் அண்ணாமலை கூறினார். உறுப்பினர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடந்து வருவதாக அரசு தரப்பு தெரிவித்ததை ஏற்று உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. உறுப்பினர் பட்டியலில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளும் வரை தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உறுப்பினர் பட்டியலில் திருத்தப் பணிகள் நடந்து வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறைகளை நிவர்த்தி செய்ய அரசு 6 மாத கால அவகாசம் கேட்டுள்ளதால் கோர்ட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கலாம் என கூட்டுறவு சங்கங்கள் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதனை ஏற்று வாக்காளர் பட்டியலை திருத்த அவகாசம் வழங்கி கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை 6 மாதங்களுக்கு பிறகு நடத்த அரசுக்கு ஹைகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.